ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி முட்டை கிரேவி செய்யலாம் அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இப்போது ஒரு அன்னாச்சிப்பூ, 1 ஜாதிபத்ரி, 3 கிராம்பு, 1 பட்டை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோம்பு சீரகம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலாவில் வந்து அரைச்சி செய்யும் போது முட்டை கிரேவியோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். இப்போது அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், 1 பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இடித்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கொத்து அளவுக்கு கருகப்பில் வந்து சேர்த்துக்கலாம். கருகப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் அரைச்சி சேர்த்த தேவையில்லைங்க. எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க, நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக மசாலா அரைச்சி செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காகவும் வந்து இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்தன மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி முட்டை கிரேவி செய்யும் போது அதோடய வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதோடய டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை வந்து மேலே நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கட் பண்ணி சேர்த்துக்குங்க, அது உங்கள் விருப்பம்தான். முட்டையை அப்படியே சேர்த்தாமல் இந்த மாதிரி கோடு போட்டு சேர்த்தும் போது மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி வரும். அதனால் சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் முட்டை வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து வேக வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் நமக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஈஸியான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.